சகோதரிக்கு வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைமைக்குரிய சொந்தங்களே, பல்வேறு குழப்பங்கள், எட்டப்படாத தீர்வுகள். இந்த போராட்டக் குழுவி சார்பாக இரண்டு விதமான குழப்பங்களுக்கு சில விளக்கங்களை கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். தலைமைக்குரிய சொந்தங்களே, சமூக நல்லிணத்துக்கு எதிராக இவர்கள் ஒரு குறிப்பிட்ட பெயரை மட்டுமே இந்த போராட்டத்தின் வாயிலாக திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. அது யார் பேர் இருக்கட்டும். குறிப்பாக திமுகவுடைய நகர செயலாளர் மற்றும் நகராட்சியுடைய துணைத் தலைவர், குறிப்பாக ஒரு பெயரை மட்டுமே தொடர்ந்து இந்த போராட்ட காலத்தில் சமூக வலைதளங்களில் திட்டமிட்டு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு. ஏன் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய பெண்ணுடைய பெயர் ஏன் வரவில்லை என்ற கேள்வியும் எழுகிறது. நியாயமான கேள்விதான், நியாயமாக கேட்கத்தான் செய்கிறார்கள் அவர்கள். ஆனால் அன்பு சொந்தங்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கேள்வி கேட்கக்கூடியவர்கள் சிந்திக்க நாம கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்கிருந்து பிரச்சனை தோன்றுகிறது முதலில் அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த ஊடகத்தின் வாயிலாக மக்களிடத்தில் நான் சொல்ல விரும்புவது, இந்த போராட்டக் குழுவின் சார்பாக பிரச்சனையை யார் தோன்றுகிறார்கள்? 2009 அன்பிற்குரிய சகோதரி, இப்பொழுது பொறுப்பில் இருக்கக்கூடிய தாகிர் அம்மாள் தலைவர் அவர்கள் அங்கே இல்லை, நகராட்சியில் பொறுப்பில் இல்லை. இந்த பள்ளிக்கூட விவகாரத்தில் முதல் முதலில் வழக்கு தொடுப்பது யார்? அவரை குறித்து தானே பேச முடியும். 2009 துவங்கிய அந்த பிரச்சனை யாரால் துவங்கப்பட்டது, வழக்கு யாரால் தொடுக்கப்பட்டது, இன்று வரைக்கும் யார் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தானே நாம அதை குறிப்பிட்டு சொல்ல முடியும். அதனாலத்தான் திரும்ப திரும்ப அவருடைய நகராட்சியுடைய துணைத் தலைவர் திமுகவுடைய நகர செயலாளருடைய பெயரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் தலைவர் என்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய தாகிர் அம்மா அவர்கள் இதில் கவனம் எடுத்திருக்க வேண்டும். யார் தலைமைக்கு கீழே செயல்பட்டு செயல் வடிவத்தில் எது வந்தாலும் அங்கே தலைவராக இருப்பவருக்கு பொறுப்பு உள்ளது என்பதை இந்த போராட்டத்துடன் சார்பாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அதனால் மக்கள் இதை வழங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நகராட்சிக்கு சொந்தமான சொத்து தானே, முஸ்லிம்கள் தானே நீங்கள், நீங்கள் எப்படி சரியத்துக்கு மாற்றமாக நீங்கள் இந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கிறார். நியாயமானது. நகராட்சிக்கு சொந்தமான இடம்தான். இதில் இந்த போராட்ட குழு மறுக்கவில்லை, இந்த பள்ளிக்கூடத்தை நிர்வகித்த நிறுவனமும் மறுக்கவில்லையே. இந்த இடத்தை அபகரிக்க நுழைந்தால் தானே சரியத்துக்கு மாற்றமானது. உரிமை கொள்ளலாம் அல்லவா, விலை பேசலாம் அல்லவா, அதில் எந்த ஒரு குற்றமும் இல்லையே. எத்தனையோ அரசாங்க சொத்துக்கள் தனியார் இடத்தில் விற்கப்பட்டிருக்குதா இல்லையா? அப்படி இருக்கையில் இந்த நிறுவனமும் இந்த பள்ளிக்காக இந்த கல்விக்காக எங்களுக்கு ஒதுக்கி கூறுங்கள், நாங்கள் இதை நாங்கள் விலைக்கு எடுத்துக் கொள்கிறோம் அப்படி இல்லை என்று சொன்னால் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கொண்டோம். எப்படி இந்த விதிமுறைகளோட இருக்குதோ, இதை நீங்கள் கொடுத்தீர்களோ இந்த கல்வி நிறுவனத்துக்கு, எந்த விதிமுறையின் அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீர்களோ மீண்டும் தாருங்கள் என்று கேட்பது எப்படி சரியத்துக்கு மாற்றமாக அமையும்? எப்படி இதை அபகரிக்க முடியும், அபகரிக்க ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியும்? ஏன் சிந்திக்க மறுக்கிறீர்கள்? இந்த பள்ளி நிறுவனம் வந்து இந்த இடத்தை அபகரிக்க திட்டமிட்டார்களா? உங்களை மனிதர்களாக்கி வேறு விதமான டாக்குமெண்டேஷன் எது போட்டாங்களா? வழக்கு தொடுத்திருக்கீங்க, அந்த வழக்குக்கு நீதிமன்றம் போனாங்க, உரிமை கோர்றாங்க, அவ்வளவுதான். அப்படி இருக்கையில் நீங்கள் பேசிக் கொண்டிருப்பது உரையற்றது. அது மட்டுமல்லாமல் இது ஏதோ ஒரு பகுதியை சார்ந்த மக்கள் மட்டும் பயன்படுத்திய பள்ளிக்கூடம் என்று ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இது நியாயம் அல்ல. இந்த பகுதியில் உள்ள பிள்ளைகள் மட்டும்தான் இங்கு வந்து படித்தார்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் என்று சொன்னங்களே,
மட்டுமட்டு பகுதியில் உள்ள எந்த பிள்ளைகளும் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கவில்லையா? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இது ஏதோ ஒரு பகுதிக்கு சொந்தமானது, அதனால் இந்த பகுதி மக்கள் மட்டுமே இங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள், நாம் போக வேண்டாம் என்ற மனப்பக்குவத்தோடு இருக்கும் உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கின்றேன். உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து படித்து அவர்கள் பயன்பெறவில்லையா? எதையும் சிந்தித்து பேசுங்கள். தயவு செய்து ஒரு தனிப்பட்ட போராட்டமாக நீங்கள் இதை கதவிட வேண்டாம். இது மக்கள் எழுச்சி மிகுந்த ஒரு போராட்டம், இது பொதுவான போராட்டம், இது ஒரு நிறுவனத்திற்காக நடத்தப்படுகின்ற போராட்டம் அல்ல. இங்கே கல்வி இயங்கிக் கொண்டிருந்தது, இது மீண்டும் இது கல்வி கூடமாக பயன்பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் நாங்களும் இந்த மக்களும் வந்து இங்கு போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் வீரியமடையும், இன்ஷா அல்லாஹ். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்பொழுது இப்ப ஒவ்வொரு பேச்சாளரும் வந்து கொண்டிருக்கிறார்கள், அரசுக்கு எச்சரிக்கை செய்கின்றோம். இன்னும் பெரும்பெரும் தலைவர்களை கூட்டு வந்து இதே இடத்தில் நிக்க வைத்து பேசக்கூடிய அளவுக்கு தள்ளிவிடாதீர்கள். உளவுத்துறைக்கு நான் எச்சரிக்கின்றேன், பெரும்பெரும் பேச்சாளர்கள், பெரும்பெரும் அரசியல் தலைவர்களை இதே இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி பேசக்கூடிய திமுக அரசுக்கு அழுத்தம் தரக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் தள்ள வைத்து விடார்கள் என்பதை இந்த போராட்ட குழு சார்பாக எச்சரிக்கை செய்கின்றேன். அதே சமயத்தில் இந்த போராட்ட குழுவை ஆதரித்து, இந்த போராட்டத்தை ஆதரித்து அன்புக்குரிய சகோதரர், மக்கள் விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் என்னுடைய தோழர் நந்தகுமரன் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்தது மட்டுமல்லாமல் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பெண்களையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த போராட்ட குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களை கண்டன உரை நிகழ்த்த வரவிருக்கின்றேன். அதே சமயத்தில் இஷா தொழுகை சரியாக 8:10 நடைபெறும். தோழர் சரியாக 7:30 பேச்சை துவங்குகிறார், 8 நிறைவு செய்வார். அனைவரும் இருந்து கேளுங்கள். இஷாவுக்கு பிறகும் பேச்சு நடைபெறும், வேறு நபர்கள் பேசுவார்கள். அதே சமயம் தொடர்ந்து நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும். அன்பு சகோதரிகள் தினமும் வந்து கொண்டே இருங்கள், அன்பு சகோதரர்களும் வந்து கொண்டே இருங்கள். நன்றி. தமிழ்நாடு மக்கள் விடுதலை இயக்கம், தமிழ்நாடு மக்கள் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் வருங்கள். அன்பார்ந்த அதிராம்பட்டினவார் பொதுமக்களே, விவசாயிகளே, வணிகர்களே, மாணவர்களே, பெண்களே, பழுதுறை பாட்டாளிகளே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு மக்கள் விடுதலை இயக்கத்தின் சார்பில் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இமாம் சாஹிப் பள்ளியினுடைய பிரச்சனை குறித்து இந்த போராட்டம் சில நாட்களாக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன். அந்த வகையில் எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய அன்பு சகோதரி மிக தெளிவாக இந்த பிரச்சனைகள் குறித்து, இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நியாயத்தை குறித்து எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதேபோன்று சட்ட நடைமுறைகளையெல்லாம் இந்த பேரூராட்சி நகராட்சி நிர்வாகம் காலி தோட்டி மதித்து இந்த பள்ளிக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூறியிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த நியாயமான இந்த போராட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை கொடுப்பதற்காக, ஆதரவை கொடுப்பதற்காக இந்த நிகழ்ச்சியிலே நான் தரையிருக்கின்றேன். என்னுடன் தமிழ்நாடு மக்கள் விடுதலை இயக்கத்தினுடைய நிதிச் செயலாளர் தோழர் மொழியமுதன் உள்ளிட்ட என்னுடைய குடும்ப உறுப்பினர் உள்ளிட்ட அனைவரும் இங்கே வரையிருக்கின்றோம். ஏற்கனவே குடியுரிமை திருத்த சட்டம் எதிர்த்து நடந்த போராட்டங்களில் நதராம்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழகத்தின் பல பகுதிகளில் நான் சென்று அதை கண்டித்து உரையாற்றியிருக்கின்றேன். மதுப்பூர் பகுதியில் ஒரு 50 இந்து மக்களோடு முக்கூட்டுச்சாலையில் இருந்து முகங்களை எழுப்பிக் கொண்டு அங்கு நடைபெற்றுகின்ற அந்த போராட்டத்திலே நாம் ஊழலமாக சென்று கலந்து கொண்டோம். அந்த வகையில் தொடர்ச்சியாக இது போன்ற நியாயமான போராட்டங்களில் நாங்கள் தொடர்ச்சியாக ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதற்காக அந்த குறிப்பை நான் சொல்லுகின்றேன்.
அந்த வகையில் இந்த பிரச்சனைகள் குறித்து தொடர்ச்சியாக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது என்ன பிரச்சனை, எப்படி நடந்தது, எப்படி சட்ட உடம்பையில் அவர்கள் நீடித்திருக்கிறார்கள், அதே போல நியாயத்தை மறுத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதற்கு நான் அதிகமாக செல்ல விரும்பவில்லை. என்றாலும் கூட இந்த பிரச்சனையை ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு தீர்த்திருக்கணும் தான் என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து வந்து இந்த குழுவினருடன் பேசி இந்த பிரச்சனை நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம். இது எங்களுடைய ஆட்சிக்கு கட்டப்பேரை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இது ஒரு அதிராம்பட்டினம் பகுதியுடைய மட்டும் பிரச்சனை அல்ல, இது ஒரு சிறுபான்மை சமூகத்தில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக 70 ஆயிரத்தி 1970 பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கக்கூடிய பிரச்சனை. மட்டும் இல்லாமல் இது ஒரு கல்விக்கூடம். இந்த பகுதியில் கூடிய 11,000 பேர் இதில் பயனடைந்திருப்பார்கள். பல்வேறு சமூகத்தினர்களும் இதில் பயனடைந்திருப்பார்கள். அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகம் பயன் வந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா கல்வி சம்பந்தப்பட்ட கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று. அப்போ ஒரு கல்வி கூடத்தை மூடுவது என்பதெல்லாம் வந்து சட்டத்திட்டங்களை பற்றியெல்லாம் அது மட்டும் பார்க்கக்கூடாது. அது கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக பார்ப்பதற்கு மாறாக தொடர்ச்சியாக இப்படி செயல்படுவது என்பது திமுகவுடைய அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை, களங்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் இன்றைக்கு சம்பந்தப்பட்ட இந்த பேரராசியுடைய துணைத் தலைவரே இந்த பிரச்சனை தீர்த்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா இது வந்து மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் ஒரு பேசு பொருளாக இந்த போராட்டம் இன்றைக்கு மாறி இருக்கிறது. சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்கள்ல அதிராம்பட்டினத்தில் ஒரு பிரச்சனை, அதற்கு திமுக தான் காரணமா, அதனுடைய பகுதி பொறுப்பாளர் தான் அதுக்கு தடையாக இருக்கு, அந்த பிரச்சனையை இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்காரு என்பதெல்லாம் ஒரு இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அது இங்க மட்டுமல்ல தமிழகத்திலும் இந்த பாதிப்பு ஏற்படுத்தும். ஆகவே தமிழ்நாட்டினுடைய அரசு என்பது, மதிப்புக்குரிய முக ஸ்டாலினுடைய ஆட்சி என்பது அனைத்து தரப்பு மக்களையும் நாங்கள் உள்ளடக்கி ஒரு ஆட்சியை நடத்துவதாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் பல்வேறு சவால்களையும் எதிர்கொண்டிருந்தாலும் கூட இந்த பிரச்சனையை தன்னுடைய மாவட்ட செயலாளர் மூலமாக, அதே போன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக இதை தீர்ப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுக்க வேண்டும். இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் என்கின்ற வேண்டுகோளை அளிப்பதற்காக தான் இங்கே நாங்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பிரச்சனையில் நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எப்படி சகோதரி சுட்டிக்காட்டியதை போல ஏராளமான நச்சு கருத்துக்களை இங்க போல் போஸ்டராக ஒட்டியதாக எல்லாம் தோழர்கள் சுட்டிக்காட்டும், நானும் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பினாங்க. இப்ப தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய சனாதனவாதிகள், பாசிஸ்டுகள் தொடர்ச்சியாக பொய் பிரச்சாரங்களை நடத்துவது, பொய் பிரச்சாரங்களை கட்டமைப்பது, அதை ஒரு கலவரமாக மாற்றுவதில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் எப்படி வட இந்தியாவில் அங்கே இருக்கக்கூடிய இந்த சனாதன கும்பல் பாசிஸ்டுகள் எப்படி பொய் பிரச்சாரங்களை சொல்லி இன்றைக்கு வரை தன்னுடைய அந்த மக்களை அறியாமல் வைத்திருக்கிறார், யார் காரணம்னு சொல்வதற்கு மாறாக காரணம் இல்லாத ஒரு இஸ்லாமியர்கள் தான் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு தடை என்று அங்கே இருக்கக்கூடிய வட இந்தியாவில் ஆட்சி செய்த இஸ்லாமிய மன்னர்களை எதிரியாக காமித்து, அதாவது மன்னருடைய ஆட்சி என்பது உலகம் பூரா ஒரே மாதிரி தான், அவருடைய சுரண்டது அப்படிங்கிறது அது மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி முறை, அதுக்குள்ள சொல்லல. ஆனா அந்த ஆட்சி முறையில யாரும் அந்த யாரு மன்னர் வந்தாலும் அதான் சொல்லுவாங்க. ஆனா மக்கள்கிட்ட வட இந்தியாவில் எப்படி பிரச்சாரம் பண்ணாங்கன்னு சொன்னாக்க, நாட்டுல வந்து இஸ்லாமியர்கள் ஆட்சி பண்ணதுனாலதான், மன்னர்களாக இருந்ததுனாலதான் இங்க பெரிய பின்னடை ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை இன்று வரையும் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுபோல் அந்த ஆட்சி முறையில் நிராகரிக்கப்பட்டது. இப்ப அங்க இருக்கக்கூடிய இந்து சட்டக்கூடிய அந்த சனாதன முறையில அந்த நாடு ஆட்சி பார்ப்பதற்கு, பெரிய பெரும்பான்மை சமூகம் முன்னேறாமல் கல்வியில் பின்தங்கி இருப்பதற்கு, வேலைவாய்ப்பு சிலாபாய் செல்லாமல் இருப்பதற்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் அந்த வர்ண முறை, இந்த சனாதன முறையெல்லாம் காரணமாக இருக்கிறது. அதை இயக்க தந்தை பெரியார்கள் மிகப்பெரிய அளவில் இங்க போராட்டங்களை செய்து இன்றைக்கு ஒரு தென்னிந்தியா என்பது ஒரு மற்ற மாநிலங்களை விட, வட இந்தியாவை விட ஒரு முன்னேறிய மாநிலமாக, வட இந்தியாவை விட இன்றைக்கு பல்வேறு எல்லாம் தாயப்பிள்ளையாக பழகக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அவளை சீக்கிரம் இங்கு வந்து யாரும் பெரிய கலவரத்தை ஏற்படுத்திவிட முடியாது. ஆனால் தொடர்ச்சியாக முயற்சி செய்தார்கள். அது ஒரு விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை 90க்கு பிறகு 1990க்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க, அந்த பொருளாதார கொள்கை, புதிய பொருளாதார கொள்கை ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்திய கடைபிடித்த கொள்கை என்பது மிக்சர் எக்கனாமிக் என்று சொல்லக்கூடிய கலப்பு பொருளாதார கொள்கை. அதான் வந்து நேருடைய ஆட்சி காலத்தில இருந்து 90 வரையும் கடைபிடித்தாங்க. 90க்கு பிறகு இந்த புதிய பொருளாதார கொள்கை நடைமுறைக்குப்படுத்தப்பட்ட பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா,
எங்க பார்த்தாலுமே இந்தியா முழுவதுமே அந்தந்த மக்களுடைய பிரச்சனையை அவர்கள் தான் பேசணும். இப்ப இஸ்லாமிய பிரச்சனைனா இஸ்லாமியர் மட்டும் தான் பேசணும், மீனவர்களுடைய பிரச்சனைனா மீனவர் மட்டும் தான் பேசணும், விவசாயிகளுக்கு பிரச்சனைனா விவசாயி மட்டும் தான் பேசணும். இப்ப இந்து மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரச்சனைனா தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் பேசணும், அதை எதிர்த்து மற்றவர்களும் பேசக்கூடாது, அதை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உளவியல் மனப்பான்மையை திட்டமிட்டு உலக வங்கியும் உலக வர்த்தக கழகமும் இங்க இருக்கக்கூடிய இந்தியாவிற்குரிய அந்த வலதுசாரிகளும் இந்தியாவிற்குரிய சனாதனங்களும் தொடர்ச்சியாக பரவி பரப்பி அதை வெற்றியும் பெற்றுக்காக நான் கருதுறேன். இப்ப வந்து நம்மை பொறுத்தவரை எந்த பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவர்களுக்கு எதிராக நம்ம நிற்கணும். இப்போ ஒரு மீனவர்களுக்கு பிரச்சனை, மீனவர்களுக்காக பன்னாட்டு கம்பெனிகளால பிரச்சனை, அல்லது மீனவர்களுக்காக பல்வேறு சிக்கல்கள் இந்த நாட்டினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னா சமூக வாழ்வுடைய மக்களும் அதை ஆதரித்து போராட்டம் பண்ணணும். விவசாயிகள்லாம் விவசாயிகள் பிரச்சனை, விவசாயிகளுடைய பிரச்சனையை ஆதரித்து கொஞ்சம் ஹைட்ரோ கொண்டு வந்தாங்க, ஜெயல் கேஸ் மீத்தேன் எடுக்கிறான்னு சொல்லிட்டு அதை வந்து பெரும்பாலும் விவசாயிகள் செஞ்சாங்க, மற்றவர்களும் அது பெரிய போராட்டங்கள் செய்யல. ஏன்னா அது விவசாயிகள் பிரச்சனையா இந்த வீழ்கியோட மனநிலை. அதே போல தாழ்த்தப்படும் பிரச்சனைனாலும் அதே போல தான். இப்ப அந்த சிந்தனையை நம்ம உடைத்தாக வேண்டியிருக்கிறது. ஒரு பிரச்சனை யாருக்கு இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பிரச்சனைனா இஸ்லாமியர்கள் அல்லாத மக்களும் வந்து ஆதரித்து அந்த நீதிக்காக நிக்கணும். ஏன்னா அது வந்து கடினமாக இருந்தாலும் கூட அதுதான் சரியான தேவை. ஏன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை என்ன கேட்டீங்க, சனாதனவாத கொள்கை வந்து என்னன்னா பிரித்தால் தான் வெட்டி போட்டுட்டு இருக்காங்க. அவர்கள் தொடர்ச்சியாக என்ன பண்றாங்கன்னா இஸ்லாமிய பிரச்சனைக்கு இஸ்லாம் மீட்டு போறோம்னா சரின்னு சொல்றான், மற்றவர்களுக்கு போனோம்னாக்கா ஏன் நீங்க புரிய அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு. அப்ப இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள், இந்த நாட்டுடைய பூர்வீக குடிகள், இந்த நாட்டினுடைய இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தொப்புடைய உறவுகள், வழிபாட்டு அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய சாதன போக்குகள் பிடிக்காமல், இங்க இருக்கக்கூடிய பல்வேறு இந்த உரு வழிபாடு எல்லாம் பிடிக்காமல், ஒரு மார்க்கெட்டை உன்னதமா இப்ப உலகத்தில் இரண்டாவது இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டை தங்களுடைய வாழ்க்கை முறையாக ஏற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டுடைய பூர்வீக மக்கள், ஆனால் அவருக்கு பிரச்சனை மற்றவங்க ஏன் போய் குரல் கொடுக்கணுங்கிற மாதிரியான அந்த கருத்து என்பது அவனுடைய சித்தாந்தம் அது. அந்த அடிப்படையில் வெளிநாட்டில் பெரிய ஆதரவு உருவாக்கணும். இஸ்லாமியர்கள் போராடுவது என்பது ஒரு தண்டவாளம் சொன்னால், இன்னொரு தண்டாவளையும் இஸ்லாமிய அல்லாத மக்களையும் இணைத்து சேர்ப்பதற்கான முயற்சியை நாம் மேற்கொண்டே இருக்கும். தொடர்ச்சியில் எந்த போராட்டம் போராட்ட குழுவினர் அப்ப அப்படிதான் வெற்றி பெறும், அது சரி, அப்பதான் அவருடைய சூழ்ச்சிக்கு நான் பெரியாமல் இருக்க முடியும். அதே மாதிரி விவசாய பிரச்சனை, விவசாயிகள் அல்லாத மக்களும் அவர்கள் திரட்டணும். விவசாயிகளை போட்டு இஸ்லாமியர்கள் வந்து காலத்தில் நிற்கணும், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனைக்கு இஸ்லாமியர் வந்து காலத்தில் நிற்கணும். அதே போன்று இது மாதிரியான ஒரு தன்மையை வந்து இன்றைக்கு அதுக்கு அது நெருக்கடியான சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டு இருக்கு என்பதை நான் புரிந்து கொள்ளுங்களா சொல்றேன். இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம். இந்த பிரச்சனையை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் மிக விரைவில் ஓய்வு நாட்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். அதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். இந்த பிரச்சனை நிறைய உங்களுக்கு தெரியும், இந்த நாயகத்துக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக தலையிடும் அதுல அவர்களெல்லாம் தெரிஞ்சிருக்கும் தொடர்ச்சியாக நடந்திருக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. உடனடியாக குணசேகரன் அவர்களை குறித்து கண்டித்து அல்லது அவர் கட்சி மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறார். பல்வேறு செய்திகள் வருகின்றன இருக்கக்கூடிய சனாதனவாதிகளோடு, இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சியாளர்களோடு அவர்களை கைகொடுத்துக் கொண்டு தொடர்ச்சியாக பல பிரச்சனை செய்வதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான பிரச்சனைகள் என்று சொன்னால் திமுக அரசாங்கம் அவருக்கு மீது நடவடிக்கை எடுக்கணும். அது அதில் கோர்ட்ல இருந்து ஒதுங்கிக் கொள்ளக்கூடாது. ஏன்னா நீதிமன்றங்கள் எல்லா சிவில் நிர்வாகங்களும் மக்களுக்கானது தான். நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு போட்டு அதுக்காண்டி அதை ஏற்றுக்கிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. அதே அதை வந்து எப்படி தீர்க்கணுமோ அது தீர்ப்பு வழிமுறைகள் சட்டத்தில் இருக்கு. அதை பயன்படுத்தி இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், திமுகவுடைய பொறுப்பாளர்கள், அரசு துறையில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இவர்கள்லாம் இணைந்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சி பண்ணணுங்கிறத நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை என்று சொன்னால் அந்த போராட்டங்கள் விரிவடையும். எதுக்கு நான் சொன்னது மாதிரி இப்ப வந்து ஒரு 7-8 பேர் குடும்ப உறுப்பினர்கள் இந்த போர் நீடிச்சுன்னா நாங்கள் குறைந்தபட்சம் 100 பேரோடு பேரணியாக வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எப்படி குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு வந்தோமோ அது போன்று வரம்பு சூழ்நிலை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இயக்க பொறுப்பாளர்கள் அழைத்து வந்து ஒரு பெரிய போராட்டமாக மாற்றிவிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்ற தமிழ்நாடு அரசாங்கத்தை. ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் செயல்படக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது. பல்வேறு பொதுமக்கள் நன்மை மதிப்பை பெற்ற ஒரு ஆட்சியாக இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம். ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை இன்றைக்கு பல்வேறு குறைநிலைகள் இருந்தாலும் கூட
தென்னிந்தியா என்பது இன்றைக்கும் விவசாயிகளுக்கு இடம் தராத ஒரு பகுதியாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. தென் மாநிலங்கள் ஒரு இந்தியாவிற்கு விளையாட்டக்கூடிய மாநிலமாக இருந்திருக்கிறது. இது எல்லா சிதப்பிற்கு பல்வேறு முயற்சிகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில அந்த அந்த அளவில் திமுகவுடைய ஆட்சி என்பது இன்றைக்கு பரவாயில்லை என்ற நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும், உடனடியாக இதில் தலையீடு செய்ய வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த பிரச்சனையை அரசின் கவனத்தில் கொண்டு செல்ல வேண்டும். திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் தமிழக மக்கள் முன்னணி என்கின்ற ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்கிறோம். அதுல நான் இன்றைக்கு காலில் கூட அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் புலிவன் ஐயா தெரிஞ்சுதாவுடைய பையன் தோழர் புலிவன் தெரிஞ்சிருக்கிறோம். அவர் தான் அந்த தமிழக மக்கள் முன்னணி ஒருங்கிணைப்பாளர். நாங்கள் ஜனவரி 6ஆம் தேதி சென்னையில ராயபுரத்தில் அறிவடங்கிற அந்த மண்டபத்தில் பாரிச பார்ப்பனை எதிர்ப்பு மாநாட்டை நாங்கள் நடத்தினோம். அதுல பல்வேறு ஆளுமைகள் உரையாற்றியிருக்கிறார்கள். அதன் மூலமாக தோழர் புலிவன் காலையில் நான் பேசினேன். அவர்கள் வந்து இந்த பிரச்சனை குறித்து விரிவான ஒரு செய்திகளை சேகரித்து கொண்டு வாங்க. நம்ம ஒரு அறிக்கைய ஒரு கண்டன அறிக்கையாக நாம் பதிவு தமிழக மக்கள் முன்னாள் பதிவிடுவோம். அது அரசாங்கத்தில் கவனத்துக்கு செல்லட்டும் என்று ஒரு செய்தியை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் தோழர் இந்த ஒருங்கிணைப்பு குழுவை நாங்கள் வந்து இந்த செய்திகளெல்லாம் சேகரித்துக் கொண்டு அந்த தமிழக மக்கள் முன்னணியின் சார்பில் இந்த இமாம் சாஹிப் பள்ளியினுடைய இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கண்டன அறிக்கையை நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். அது போன்ற இந்த பிரச்சனையை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றிட வேண்டாம் என்று திமுக அரசையும் தமிழக அரசையும் நாங்கள் திமுக கட்சியையும் தமிழக அரசையும் கேட்டுக் கொள்கின்றோம். ஆகவே இந்த பிரச்சனை என்பது ஒரு நியாயமான பிரச்சனை. எதுவும் தனிநபர் தொழில் கிடையாது. நீங்க சட்ட விவசாயம் பேசணும்னாக்கா இங்க எதுவும் பாந்தி வச்சு நடத்திருக்காங்களோ அல்லது வேற ஏதாவது ஒரு தனிய முதலாளி வந்து சம்பாதிப்பதற்கு கிடையாது. ஒரு பள்ளிக்கூடம் பல பேரும் பயன்பெறுவதற்காக தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 70 நினைக்கிறேன் தான் சொன்னது மாதிரி தெரிஞ்சு தோழர்கள் சொன்னது மாதிரி இருந்தது. 70 இன்றைக்கு வரை அது அந்த ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தியிருக்கிறார்கள். அது ஒரு சிறுபான்மை பள்ளிக்கூடமாக இருந்திருக்கிறது. பலர் இதில் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதையெல்லாம் சட்ட வரம்பு எல்லாம் மீறி இப்ப நான் விசாரிக்கிறார்கள் பார்த்தோம்னா அந்த குணசோதனை திட்டமிட்ட ஒரு பின்னாலும் தெரியுது. ஏன் எதை செய்யணும் என்பது மாதிரி தெரியல. ஏன்கடியெல்லாம் பல்வேறு அரசு சொத்துக்கள் என்பது தனியாருக்கு விற்கப்பட்டு இருக்கு. அதாவது தனியாருக்கே விற்க தனி முதலாளிக்கே ஒருத்தருக்க ஒரு ஒருத்தர் கூட வாங்கிக் கொள்ள முடியும். அரசாங்கம் வந்து ஒரு ஏலத்தை விட்டு டெண்டரை ஏற்பாடு பண்ணி இது அரசாங்க சொந்தமான இடம் எங்களுக்கு பயன்பாட்டில் இல்லை ஆகவே நாங்கள் ஏலவர்கள் சொல்லி ஏலம்தான் விடுறாங்க. ஆனா இது வந்து என்னன்னா பள்ளிக்கூடத்துக்கு அவர் ஏல விட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பார்மாலிட்டிஸை பயன்படுத்தி அந்த இவர்களுக்கு என்ன தொகையோ அவர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறதா சொல்றாங்க. இது இன்னும் சொல்ல போனா பள்ளிக்கூடத்தினால அரசாங்கமே இதுக்கு பணத்தை கொடுத்து இவங்களோட வாங்கி கொடுக்க முடியும். ஆனா அதையும் மீறி இங்க இருக்கக்கூடிய மக்கள் அதுக்காக பணம் பெறுவதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய என்ன வேலையும் மதிப்போ அதை கொடுத்து வாங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்ப அதை காட்டி என்ன உங்களுக்கு அதெல்லாம் இது எப்படி ஆக்கிரமிப்பு சொல்றது, இது எப்படி நியாயமற்ற போராட்டம் எப்படி சொல்ல முடியும்? இந்த போராட்டம் மிக மிகவும் நியாயமான ஒரு போராட்டம். பள்ளிக்கூடத்தில் கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறுபான்மை சமூகத்தினுடைய பிரச்சனை என்று இருக்கிறது. இப்ப இதையெல்லாம் கணக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த பகுதி என்பது அதிராம்பட்டினம் பகுதி என்பது பெரிய அளவில் இதனால் வரை பெரிய பிரச்சனை இல்லாத ஒரு பகுதி. இங்க இஸ்லாமியர்களோ கிரந்தர்களுக்குமோ அல்லது கிறிஸ்தவர்களுக்குமோ அல்லது யாருக்குமோ ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு பகுதி. அந்த துண்டறிகள் அந்த பேசுகளை பார்த்தேன். என்னமோ இங்க வந்து ஒரு இஸ்லாமிய பேரை சொல்லி சொல்லி இது வந்து அது இருக்கு இது இருக்கு இவங்கெல்லாம், அதாவது யாரு எங்க பெரும்பான்மை இருக்காங்களோ அவங்களோட பேர்ல தான் அது பூங்காக்கா இருக்கட்டும் அல்லது வேற எதுவாக இருக்கட்டும் அல்லது மார்க்கெட்டா இருக்கட்டும் அது யாருக்காவது அவங்க பேர்லாம் வரும். இப்ப பஞ்சாப் வேணா சீக்கிய பேர் தான் வந்துட்டு இருக்கோம். ஏன்னா அங்க சீக்கிய தான் பெரும்பான்மை வாழ்றாங்க. தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல இப்ப திருநெல்வேலி பக்கம் போனோம்னா அங்க பெருமை கிறிஸ்தவ பேரா வந்துட்டு இருக்கோம். ஏன்னா பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் அங்க சில இடங்களுக்கு போனா இந்துக்கள் பேர் இருக்கும், அது இந்துக்கள் பெரும்பான்மை இருப்பாங்க. அப்ப ஒரு காழ்ப்புணர்ச்சியை உண்டாக்கக்கூடிய அந்த பேசல பார்த்தோம்னா திட்டமிட்டு இந்த பிரச்சனையை வந்து தீர்ப்பதில்லை. எப்பயாவது ஒரு கலர் வந்திருக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா அதெல்லாம் பண்ண பகுதி என்பது தொடர்ச்சியாக எனக்கு விவரிஞ்சிருக்காங்க பெரிய பிரச்சனை இல்லாத ஒரு பகுதி. எல்லாருமே வந்து நெருக்கமா தோழர்கள் சுட்டி தடைய போல அங்கோடு பாசத்தோடு இருக்க அப்பளவுடைய ஒரு பகுதி. ஆனா இங்க வந்து இந்த பிரச்சனையை தீர்க்காம இருக்கிறது மூலமாக எப்படியாவது ஒரு காலத்து, ஏன்னா அவர் வந்து திமுகவோட பேருக்குதான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா திமுகவுடைய கொள்கை என்பது மதசார்பட்ட கொள்கையா அந்த கட்சி சொல்லிக்கிட்டு இருக்கு. நாங்கள் வந்து எந்த கட்சியும் நாங்கள் எந்த மதத்தையும் சார்புடையவர்கள் அல்ல, எல்லாரும் சுவாமம் அளிக்கக்கூடியவர்கள் என்று அந்த கட்சியினுடைய கோட்பாடு. ஆனா அந்த கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அந்த கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அந்த கொள்கைக்கு மாறாக செயல்பட்டு இருக்காரு. இருக்கக்கூடிய அந்த கலவரக்காரர்களோடு இணைந்து கொண்டு அவர் அவருடைய குரலாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. பேரு திமுக இதை நாங்கள் வறுமையாக கண்டிக்கிறோம். இந்த பிரச்சனை தீர்க்கிறது மட்டும் இல்ல, குணசேன கட்சியிலிருந்து நீக்கணும். அவர் இந்த கட்சிக்கு லாய்க்கு இல்லாதவர். அவர் இந்த கட்சியில இருந்தாருன்னு சொன்னா அதிராம்பட்டினம் மட்டும் இல்ல தஞ்சை மாவட்டம் மட்டும் இல்ல பல இடங்கள்ல நீங்க புனித சிந்திக்க வேண்டி வந்துடும்.
தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இதை வந்து கணக்கில் கொண்டு தமிழ்நாடு அரசாங்கம் என்பது இந்த பிரச்சனையை உடனே தீர்ப்பதற்கு முயற்சி பண்ணணும். இங்க இருக்கிட்ட உலகத்தை என்ன பண்ணி இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா கூட, அதாவது ஒரு ஜனநாயக நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடுன்னு சொன்னா, ஒரு பிரச்சனை நாலு பேர் சேர்ந்து சொன்னா கூட கூப்பிட்டு கேட்டு என்ன பிரச்சனை கேட்கணுங்க. அதான் சட்டத்தின் ஆட்சி, அதான் மக்களுடைய ஆட்சி என்பது. எத்தனை அந்த பிரச்சனை உட்கார்ந்துட்டு இருக்கு, பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு நீங்க என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க இதுவரையும்? தமிழ்நாடு அரசாங்கம் மாவட்ட நிர்வாகம் என்ன முயற்சி எடுத்திருக்கு? பிரச்சனை. இது போன்ற விஷயங்கள் நீங்க தொடர்ச்சியாக நீடித்து சொன்னால், இந்த விரும்புகிறேன் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு அதிராமனை சுற்றி வாழக்கூடிய இந்துக்கள் என்று சொல்லி வாழக்கூடிய மக்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நாம் எல்லாம் நாயகர்களாக பழகி கொண்டிருக்கின்றோம். எந்த சூழ்நிலையும் இவருடைய சூழ்ச்சிக்கு நான் பழையாகிவிடக் கூடாது. அந்த வேண்டுகோளையும் நான் வைக்க விரும்புகின்றேன். இஸ்லாமிய அல்லாதவர்களிடத்துல இந்த வேண்டுகோளை வைக்க விரும்புகின்றேன். ஏன்னா அவர் சொல்லுடைய பொய் பிரச்சாரம், அந்த பொய் பிரச்சாரத்திற்கு நான் பழையாகிவிடாமல் நாயம் எதுவோ இஸ்லாமியர்கள் தவறு வந்து அதையும் சுட்டி தயாரா இருக்கணும். நமக்கு நியாயம் தான் முக்கியம். அவர் ஏற்றுக்கூடிய மார்க்கமே அதை அனுமதிக்கவில்லை. அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் என்றைக்கு யாரும் சொத்தையும் புரிந்து
Subscribe to Creativity Channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.